தமிழகம் வந்த பாரத பிரதமர் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு மைசூர் புறப்பட்டிருக்கிறார். இது குறித்த விரிவான செய்திகளை பதிவிடுகிறார் நமது செய்தியாளர் செல்வசூரியன். பிரதமர் 2:45 மணியளவில் சென்னை வருகிறார். 2:45 மணியளவில் வருகிறிருந்த பிரதமர் சென்னையில் விமான நிலையத்தில் ஒருங்கிணைந்த விமான முனையத்தை சேவையை தொடக்கி வைத்த பின்னர் இங்கிருந்து வான்வழி மார்க்கமாக INS அடையாறு பகுதியை அடைந்தார். அங்கிருந்து சென்னை MGR சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு சென்ற பிரதமர் மோடி அங்கிருந்து சென்னை முதல் கோயம்புத்தூர் வரையிலான அந்த வந்தே பாரத் ரயில் சேவையை அங்கிருந்து சாலை மார்க்கமாகவே சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்ற பிரதமர் அங்கிருந்து 125வது ராமகிருஷ்ண மடத்தின் ஆண்டு உரையாற்றினார். அதன் பிறகு மீண்டும் வான்வெளி மார்க்கமாக சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருந்த பிரதமர் சற்று நேரத்துக்கு முன்பாக கூட பல்லாவரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆஸ்டா மைதானத்தில் நடந்த பொது விழா கூட்டத்தில் கலந்து கொண்டு 5,200 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த நலத்திட்ட உதவிகளுக்கான பணிகளை செய்து முடித்தார். அதன் பின்னர் தற்போது மீண்டும் சாலை மார்க்கமாக வந்த பிரதமர் தற்போது விமான நிலையத்தில் அடைந்து இங்கிருந்து 7:45 மணியளவில் விமானம் மூலம் புறப்பட்டு மைசூர் சென்று அடைய இருக்கிறார். மைசூரில் இரவு தங்கிய பிரதமர் நாளை மீண்டும் தமிழகத்திற்கு வர இருக்கிறார். குறிப்பாக அங்கிருந்து காப்புக்காடு பகுதியான பகுதிக்கு வர இருக்கக்கூடிய பிரதமர் அங்கு ஆஸ்கர் விருது பெற்ற த எலிஃபன்ட் விஸ்பரஸ் என்கிற படத்தில் நடித்த பொம்மன் பெள்ளி தம்பதியினரை சந்தித்து அவருடன் உரையாற்ற உள்ளார் சண்முகவேல். விரிவான தகவலுக்கு நன்றி செல்வசூரியன்.